இன்றைக்கு நம்முடைய வந்திருப்பவர் ஏற்கனவே நம் டிவி நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவருடைய நிகழ்வுகள் உலகம் பூராவும் செய்தியாக அனுப்பப்பட்டு பலர் இன்றும் அவரை தொடர்பு கொண்டு அந்த எட்டு பயிற்சி உச்சி போடுவது பயிற்சி பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தோப்புக்கரணம் பயிற்சி என்பதை அதை அவர் விடாமல் மக்களுக்கு எத்தனை முறை பலர் கேட்டாலும் அழுக்காமல் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு நன்றாக இதை செய்யுங்கள் என்று தன்மை கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு மாணவர்களுக்கு அதுவும் சிறுவர்களுக்கு அவர்கள் படிப்ப வேண்டும் என்ற எண்ணத்தையும் அந்த படிப்பதை எந்த எப்படி படிப்பது என்பதை பற்றி விளக்கமாக சொல்வதற்காக வந்திருக்கிறார் என்றால், இங்கு விருதுநகரில் கல்வி என்பது எத்தனை முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அதை பற்றி சொல்ல வந்திருப்பதை நீங்கள் கவனமாக, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கு அதை என்ன பயிற்சி செய்து அவர்களுக்கு நன்றாக அவர்கள் படித்ததை மனதில் ஏற்றி உற்சாகத்தை உண்டாக்கி நல்ல பயன் பெற முடியும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். நமது நிலையை சம்பந்தமாக வணக்கம் என்று சொல்லுகிறேன். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகள், சின்ன குழந்தைகள் பள்ளியிடத்தில் எல்கேஜி மேலே உள்ள படிக்கிறவங்க வந்து எப்படி படிக்கிறது, ஆக படித்ததை அவர்கள் மனதில் பதிய வைப்பதற்கு அவர்களுடைய எண்ணம், அவர்கள் சாப்பிடும் உணவு, அத்துணை செயல்களை வைத்து சொல்றீங்க. நீங்க நல்லா இருக்கு, அதை ஒன்னொண்டா சொல்லுங்க. காலையில இந்த உடனே அவ எப்படி என்ன செய்யணும் என்ன சொன்னீங்கன்னா மக்களுக்கு நல்ல பயன் சொல்லுங்க. சரி, முதல்ல ஒரு அன்பார்ந்த மாணவ மாணவிகளை முதற்கள் வணக்கம். நான் வந்து அதாவது நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கணும், அது முறையான பயிற்சியாக இருக்கணும். முறையான பயிற்சியாக இருந்தால் தான் அந்த பயிற்சி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதனால் மாணவ மாணவர்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சு பல் தேய்க்கணும். பல் தேய்ச்சிட்டு என்ன செய்யணும்னா, பல் தேய்ச்சிட்டு தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா நம்ம நாடு உஷ்ண நாடு, உஷ்ணனால நமக்கு வந்து தண்ணீர் சுடுதண்ணியும் குடிக்கலாம். காலையில குடிக்கும் போது அடுத்து மழை ஜலம் கழிக்கணும். கை நாள் ஆற்று, கிட்னி, எல்லாம் மூளை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா, கண்ட்ரோல் வந்து உள்ளங்காய் உள்ளங்கையிலே உள்ளங்காலே இருக்கு. கை வச்சு இது வரும்போது நல்ல ரத்தம் ஜெனரேட் ஆகி என்ன எல்லா அமைப்புகளும் நல்ல செயல்பாடு கிடைக்கும். 5 நிமிஷம் குதிக்கணும், கையெல்லாம் தட்டி குதிக்கும் போது இந்த எனர்ஜி நல்லா கிடைக்கும். அது எல்லா அமைப்புகளும் நல்ல ஒரு இயக்கம் இயங்கிடும். புத்துணர்ச்சி ஆமா என்ன காய்கறி ஏதாவது பழங்கள் காய்கறினா வந்து வெண்டிக்காய், இந்த மாதிரி தக்காளி, வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். என்ன பழங்களை, பப்பாளி பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்களையும் சாப்பிட்டு படிக்க உட்காரணும். படிக்க உட்காரும்போது ஒரு மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ வலது மூக்கை பெருவரல ஆக்கிட்டு இடது மூக்குலேருந்து காற்றை உள்ளே வாங்கி வலது மூக்கில் வெளியே விடணும் மெதுவாக. அடுத்து வலது மூக்கில் காற்றை வாங்கி இடது மூக்கில் விடணும். இடது மூக்கில் காற்றை வாங்கி வலது மூக்கில் விடணும். இப்படி 5 வட்டும் செய்யணும். மாறி மாறி 5 5 10 10 10 வந்துடும். ஆமாம், அப்போ நம்ம உடம்புல வந்து இன்னும் பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம், எனர்ஜி புதிய எடுத்த உடனே அது ரத்தத்தில் சேர்ந்து அது பிறகு நான் இன்னைக்கு காலையில் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்கிறது, உதாரணத்துக்கு 3ஆம் பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னா 3ஆம் பாடத்தை வாய்ச்சி பார்க்கணும். 3ஆம் பாடத்தை வாய்ச்சி பார்த்து
ஓ அடிக்கோடு புரிஞ்சதுதான் சரி, புரியாத அடிக்கோடு விடவும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நடக்க போகும் பாடம் இந்த இன்னைக்கு என்ன கிளாஸ்ல எடுக்க போறாங்களோ அதை பாக்குற நேரத்து நடந்ததல்ல, இன்றைக்கு நடக்க போவதை முன்கூட்டியாக அந்த புத்தகத்துல உள்ளத பாக்குறோம். அதை படிக்கும் போது ரெண்டு இடம் படிக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ண வந்து அங்க நாங்க கிளாஸுக்கு போகும்போது டீச்சர்ஸ் அதை விலைக்கு சொல்லுவாங்க. சரி, இப்ப ரெண்டு இடம் படிச்சுட்டோம், நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். என்ன சாப்பிடுவீங்களோ என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட, காலையில மூணு வயிற்றுக்கும் சாப்பிடணும். ஏன்னா நம்ம ராத்திரி சாப்பிட்டு 8 மணி நேரம் ஏன்னா செரிமானம் ஆயிடுது. அதனால மூணு அளவு நல்லா இருந்தால் சக்தி நல்லா கிடைக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் உணவுன்னு டயர்ட் ஆகக்கூடாது, எனர்ஜி இல்லாத டயர்ட் ஆக முடியாது. டயர்ட் ஆகாதான நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். சாப்பிடணும் சாப்பிடும் போது கூடி மட்டும் பழங்களை முதல்ல சாப்பிட்டு ரெண்டாவது சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லது, சாப்பிட்ட கூட பழம் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தண்ணி குடிச்சிட்டு பழம் சாப்பிடணும், தண்ணி குடிச்சிட்டு பழம் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அது 0.0 ஒன்றும் நோ எஃபெக்ட், அது பழம் இல்லாமல் போயிடும். அதனால கவனிங்க, அதாவது எப்பயுமே என்ன இது பழம் சாப்பிட்றோம்னா தண்ணியை குடிச்சிட்டு பழம் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்கூடாது, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம், 1.5 மணி நேரம் கழிச்சு. அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்போ அவர் சொல்றது ஐயா, சாப்பிடும் உணவு உடம்புல நல்ல சேர்ந்து கிடைப்பதற்கு சிறிது கால தாமதமாக தண்ணீர் இருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். சாப்பிட்ட உடனே தண்ணியை குடிக்கிறார், குடிக்கூடாது. நம்ம எப்பயுமே ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முந்தையே தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில தொண்டை உணராமல் இருக்கிறது, கொஞ்சம் கொண்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அது கூட்டத்தில் உட்காரும் போது, கிளாஸில் உட்காரும் போது அடுத்தவங்களோட பேசக்கூடாது, பாட சம்பந்தமாக பேசலாம் இல்லையா? அதுவும் வேண்டாம், முடிஞ்சு வச்சா வெளியே அதெல்லாம் வச்சுக்கணும், சொல்லிக்கணும். அப்படியே அட்டென்ஷன் கிடைக்கும். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறத கேட்கணும்னா, நீங்கள் அடுத்தவங்க பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழு அளவு கவனம் போகும், கவனம் சிறர் வராது. அதனால நீங்கள் அடுத்தவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியில போனாங்க எப்போ வந்தாலும் பேசுங்க. கிளாஸ்ரூம்ல விட்ட கிட் ஃபைட், அதாவது மனக்கட்டுப்பாடு வரணும். மனுஷனுக்கு வந்து மனக்கட்டுப்பாடு வரணும், ரொம்ப முக்கியம். மனக்கட்டுப்பாடுன்னு எதையும் செய்ய முடியாது. ஒழுக்கம் விழுப்பம் தான், ஒழுக்க உயிர்னு ஓமப்படும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கத்துக்கு அவ்வளோ வேணும். நம்ம எல்லாரும் படிக்கிறோம், படிக்கிறது வந்து சம்பாதிக்கத்தான் படிக்கிற மாதிரி படிக்கிறோம். ஒழுக்கத்தையும் சேர்த்து படிக்கணும். ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த காலத்துலயா மாறல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு மாறுது, அதுல நல்லா நீங்க சொன்ன பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படின்னா, காந்தியடிகள் வந்து அவர் வந்து ஹரிச்சந்திரன் வந்து பெரிய ராஜாவா இருக்காரு, அவருக்கு எல்லாத்தையும் இழந்துறாரு, இழந்துட்டு சுடுகாட்டுல போய் இருக்காரு. அப்ப அந்த அவனுடைய மனைவி சந்திரமதி வந்து அவர் பிள்ளை லோகிதாசன் வந்து பாம்பு வெடிச்சு செத்து போயிடுறாங்க. அப்ப அதை அடக்கம் பண்றதுக்கு வரும்போது மூணே போகும்னு கேட்குறாரு, இல்லைன்னா போ அப்படிங்கிறாரு. மனைவியாக இருந்தாலும் சட்டப்படி நடக்கணும்னு அவர் அந்த மாதிரி நடந்தனால அப்போ சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அவர் வந்து பழையபடி ராஜாவாக்குறாரா. அதாவது பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொய் சொல்லாமல் அந்த அரிச்சந்தர் பலவாடு விட்டார். அதுதான் காந்தி படித்தவொன்னு அவருக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு உந்துதல் எடுத்துறாங்க. அப்போதே அந்த செஞ்சதுனால ஒரு மகாத்மா வந்தாராம். இதெல்லாம் வந்து அந்த காலம் மாதம் பிடின்னு இருக்கும், அதை எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ மாதம் பிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ படிக்கிறோம், ஏதோ சம்பாதிக்க படிக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்றதுக்கு படிக்கணுங்கிற மாதிரி படிப்பு வரும், சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் எப்படி வாழணுங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆசிரியரும் பிள்ளைகளை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லா அறிவுரையும் கொடுக்கணும். ஏதோ பாடத்தை சொல்லி கொடுத்து அப்படி போகக்கூடாது. பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அதோட பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு போச்சு முழுக்க குறைவு இல்லாம
கர்மமே கண்ணாயினான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப கவனமா கவனம் நோக்கி செய்யணும். அவன் தான் அந்த பயிற்சி கைவிடும். அது மாதிரி இப்ப சரி இந்த பாடம் படிச்சாச்சு, என்னாச்சு இந்த பாடத்தை படிச்சுட்டோம், கிளாஸ் எல்லாம் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வெளியேறும் போது கிரவுண்ட மூணு மட்டும் சுத்தணும். யாரா இருந்தாலும் பிள்ளைய ஓடணும் நடக்கணும், சுத்தணும் ஓடணும். ஓடாதான் சுத்த முடியும். ஓடணும், ஓடும் போது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். சாயந்தரம் கண்டிப்பா வச்சுக்கணும். சரி வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனோடனே இன்னைக்கு நடத்துகிற பாடத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஆனால் 9 மணிக்கு படுக்க போயிடணும். டிவி பார்க்கணும், செல்லு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் அதே மூவி கிடக்கும். அது மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிரைவிங் பண்ணும்போது இப்போ 2-வீலர்லையோ 4-வீலர் போகும்போது ஃபோன் பேசுறாங்க, செல்ஃபோன். அது தப்பான முறை. நம்ம படித்தவங்க யாருன்னு அதை உணர்வா செய்யணுமா இல்லை. நான் எப்படி என்ன செய்வேன், யாராவது பேசிக்கிட்டு வந்தாலும் 2-வீலரில் கும்பிடுவேன். இதே கும்பிடுங்க, ஐயா நீங்கள் இப்போ நின்று பேசிட்டு போங்கய்யா, நின்று போயிடும். உங்களுக்கும் கெடுதி, இருக்கிறவங்களுக்கும் கெடுதி. வேண்டாமையா, தயவுசெய்து நின்று பேசுறேன். அது 10 பேர்த்துல 2 பேர், 8 பேர் சரிங்குவாங்க. போயா போ அப்படிம்பாங்க. சொன்னதை வாங்கிக்கிறதுல, சொன்ன தானும் செய்யல, அடுத்தவங்க சொல்றதும் கேட்கறது இல்லை. இதே வாழ்க்கை மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பண்போடு இருக்கணும். தமிழுக்கு ரொம்ப பண்பு, பண்போடு சொல்றோம்னா நம்ம பல பண்புல செயல் செய்யலாம். அதை மாத்திக்கிட்டே நம்ம தமிழ் சமயம் மதிக்கப்படுவோம். சரி இப்ப சரி வந்துட்டோம். வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். யாராக இருந்தாலும் எந்திரிச்சு படுத்தைக்கணும். இன்னும் இதுவும் எதையும் விட்டேன், இந்த இதில் வந்து வந்து அதாவது பாடம். சரி இன்னைக்கு வீட்டு பாடம் கொடுத்து ராத்திரியில் பார்த்துடுறோம். மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே திரும்பவும் நாளைக்கு என்ன பாடம் சொல்லாதோ அதை திரும்பி படிக்கணும். அதோட இந்த பச்சைக்கு நம்ம படிக்க போகிறோங்கிறது வந்து எப்படின்னு கேட்டால், நம்ம அதாவது டெக்ஸ்ட் புக் ரீட் அகெயின் அண்ட் அகெயின், எப்பயுமே இப்போ டெக்ஸ்ட் புக் வாசிக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபுல் ஆஃப் த பிளான்ஸ் மேட்சிங் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா அடுத்து பெரிய கேள்வி பதில் வந்து பார்த்து எழுதணும். முதல்ல பெரிய கேள்விக்கு பதில் பார்த்து எழுதணும், பிறகு பார்க்காம எழுதணும், அது பிறகு படிக்கணும். படிச்சுட்டு கவிச்சிட்டு என்ன படித்தோம்னு யோசிச்சுட்டா அவ்வளோ நின்று லோட் ஆகிடும், அவ்வளோ மூளையில் போயிடும். பயிற்சியிலே பார்த்துங்க. அதாவது ஒன்று பெரிய கேள்விக்கு பதில் வந்து என்ன முதல்ல பார்த்து எழுதணும். சரி பாருங்க, பார்த்து எழுதிட்டு பிறகு எடுத்து பார்க்காம எழுதி பார்க்கணும். அது பிறகு படிச்சுட்டு கவுத்திட்டு என்ன நம்ம அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும் போது நமக்கு ஒரு நாள் மறக்காது. பையா ஸ்கொயர்னு இருக்கு, பையா ஸ்கொயர் கற்பனை, பை ஆர் ஸ்கொயர்னு அது கற்பனை. சூத்திரங்கள்லாம் வந்து இப்போ மனத்தினாலே யோசிச்சோம்னா அது மூலையில் நல்ல ரோடாகி பதிவு. அது வேணும்னா அதான் வந்துடும். அந்த மாதிரி பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. படிப்பு ஹவு டு லேர்ன் எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா, பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. என் பயிற்சி இருக்கணும். இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா 100க்கு 110 மார்க் எடுக்க முடியும். 100க்கு 110 மார்க் எடுக்க முடியும். இதுதான் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இதை விளக்கி சொல்லி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து எல்லாரும் நல்ல மாணவர்களாகவும் மாணவர்கள் இந்தியா நான் வருங்கால இந்தியா கரத்தை உரைத்தணும். அறிவு வளரணும், அறிவு வரணும், சிந்திக்கும் திறன் வரணும், சிந்திக்கணும். எதை யோசிச்சு பார்க்காம பதிச்சுடைய கூடாது. இப்போ ஒன்று படிச்சுட்டு கவுத்துட்டு யோசிச்சு பார்த்தா அவ்வளோ நல்ல மெமரி ஆகிடும். இது யாரும் சும்மா படி படிங்கிறோம். இன்னொன்று பச்சையில் எழுதுதான் சொல்கிறாங்க. அதனால நம்ம கேள்வி பதில் எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது கை நல்லா வரும். சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு போனோம்னா அங்கே வரணும்னா போயிருந்தோம்னா கை ஓடாது. அதனால பயிற்சி, எப்பயும் பயிற்சி இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது 100க்கு 110 மார்க் வாங்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாடங்கள் படிக்கிறது வந்து நினைவுல இருந்து எழுதி ஞாபக சக்தி வேணும்னா பேர்ச்சம்பளம் சாப்பிடணும். பேர்ச்சம்பளம் சாப்பிட்டா என்ன நல்ல ஞாபக சக்தி வரும். அயன் தெருவு நம்ம நாட்டில் கால்சியம் தான் கூட இருக்கு. நம்ம ஏரியா அயன் கம்மி, அயன் வந்து
கால்சியமும் அந்த பேச்சம்பளத்தில் கம்மி. ஏன்னா அதனால் இது பேச்சம்பளம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் வந்து மழ இது மழை பிரச்சனை வராது, ஈஸியாக போகும். ஏன்னா இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா வாழணும், ஆரோக்கியம் வாழணும், அறிவோடு வாழணும், உயர்வாக வாழணுன்ற எண்ணத்தோடு இந்த மாதிரி செய்து பழகும்படி வேண்டிக்கிறேன். இதுதான் என்னுடைய முடிவு. இன்னைக்கு வந்திருந்து மாணவர்களுக்கு அதுவும் வருங்கால இந்திய பிரஜைக்கு எப்படி இருக்க வேண்டும், என்ன நிலையோடு இருந்து படித்தல் என்பதற்கு அந்த ஆகாரத்தை சாப்பிடுவதும் சில நொறுக்கு நம்ம சொல்ற பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றது, கொய்யா இது சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நமக்கு உணவாக மட்டுமல்லாமல் மருத்துவ குணமும் கொண்டது. ஆக அதை செய்யும் போது ஞாபக சக்தி கூடுவதற்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த பிராணாயாமம் செய்துவிட்டு நீ பயிற்சி பண்ணும்போது என்ன அது பிளட் சர்க்குலேஷன் ஐயோ சொன்ன மாதிரி அந்த சுத்தமான இரத்தமாக பிராணசக்தி ஏற்றப்பட்ட இரத்தம் வந்து அது உடல் முழுவதும் பரவும் போது உன்னுடைய ஞாபக சக்தி ஏற்கும் தன்மை கூடுது. உன்னை படிச்சுன்னா அப்படி உள்ள அந்த காலத்தில் பசு மரத்தில் அடித்து ஆணி போல் ஏறுகிறதுன்னு சொல்ல அது மாதிரி உணவும் முக்கியம். அதை வைத்து உன் செயல்பாடு மனதில் என்ன முக்கியமாக இருக்கிறது, அதே மாதிரி எழுதி பாருங்கன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அது நல்லது. ஒரு முறை எழுதுவது என்பது 10 முறை படிப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்படி பதிய உள்ள போய் ஏன்னா அவனுக்கு மாணவனுக்கு சில நல்ல செயல்கள் நல்ல குணங்கள் எல்லாம் அந்த பருவத்தில் எதெல்லாம் பதிக்கப்பட வேண்டுமோ அது இருந்தால்தான் அவன் வருங்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருக்கும். அதை அற்புதமாக இன்றைக்கு சொன்னார்கள். அதே போல அடுத்த ஒரு நிகழ்வுல இன்னும் ஒரு அருமையான கருத்தை சொல்ல இருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தி நாம் பயன்பெற வேண்டும். பயன்பெற்றவர்கள் நம்ம அப்லோட் பண்ணும்போது அவருக்கு தயவு செய்து நன்றி எத்தனையோ இன்னும் அவர் சொன்ன அந்த 8 பயிற்சியை வைத்து வெளிநாட்டிலே பலர் அதை செய்து அவருக்கு நன்றி நன்றி ஐயா அருமையாக செய்கிறீர்கள், அதை வைத்து என் உடம்பு இந்த சுகர் பயிற்சி எத்தனையோ சொல்றாங்க அவருக்கு. அவ்வளவு அதாவது பெற்றவர்கள் பலன் பெற்றவர்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லும் போது அவருக்கு உள்ள சந்தோஷம் இன்னும் அவர் வயசு இன்னும் அப்படி இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா மற்றவர்களுக்கு அவர் செய்த பலனை நன்றின்னு சொல்லும் போது அந்த வரும் சந்தோஷம். யோகாசன பயிற்சியும் செய்யணும். யோகாசன பயிற்சி பண்ணா உடம்பு வந்து எனர்ஜி கூடும். யோகாசன பயிற்சி அது நிற்கும், மற்ற எக்ஸசைஸும் அந்த நேரத்தோட குறைஞ்சிடும். யோகாசனம் பண்ணா பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம், எனர்ஜி இருக்கும், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிலைக்கு வந்ததுக்கு நன்றி.